சாமானிய விவசாயி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் மன்னார்பாளையம் பிரிவு அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் வர்மா சிட்டி அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பாலமுருகன் அப்படின்ற அண்ணா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, கடக்நாத் தாய்க்கோழிகளையும் ஒரு மாத குஞ்சுகள், டே ஓல்டு குஞ்சுகள் இது எல்லாத்தையும் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கு எப்படி உணவளிக்கிறாரு, வேக்சின், அப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணின வீட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்முடைய பெயர் மற்றும் நம்முடைய ஃபார்மோட டீட்டெயில்ஸ் பற்றி அறிமுகப்படுத்திக்காங்கண்ணா. என்னோட பேர் பாலமுருகன். நம்ம ஃபார்ம் பேர் பாலா கடக்நாத் ஃபார்ம். நம்ம ஆரம்பத்தில் கடக்நாத் பண்ணை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தனால நம்ம அப்படியே அந்த பாலா கடக்நாத் ஃபார்மோட பேர்லேயே நம்ம இது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை பக்கம் மன்னார்பாளையம் போகிற வழியில் வர்மா கடன் பக்கத்தில் நம்ம இருக்குது. மன்னார்பாளையம் மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம இடம். நம்ம வந்து கருங்கோழி தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் மெயினாக கடக்நாத் மட்டும்தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். கடக்நாத் கருங்கோழி, ஏன்னா கருங்கோழினா இங்கே ஒரு கருஞ்சதாக இருக்குது, நம்ம கடக்நாத் கருங்கோழி மட்டும்தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுவடை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவடைங்க, அப்புறம் அந்த வான்கோழி குஞ்சுங்க, கிண்ணிக்கோழி குஞ்சுங்க இதெல்லாமே எடுத்து வெளியிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோழி ரகங்கள் இருக்குது. இந்த கடக்நாத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுங்கண்ணா ஆரம்பம்? ஆனால் கடக்நாத் ஆக்சுவலாக இது என்ன கோழினே தெரியாமல் தான் நானும் எடுத்தேன் ஆரம்பத்தில். நானும் வந்து பெருவடை கட்டு சேவல், இப்போ என் ஆசைக்கு ஒரு 10 கோழி நின்றுட்டு தான் இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த கடக்நாத் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரஃபிக்னு ஒருத்தர் கொடுத்தா அப்படி, அவருக்காக வாங்கினா அப்படி, எனக்கு ஒரு 10 கொஞ்சம் கொடுத்தா அப்படி. ஆக்சுவலாக இது என்ன கோழி, இது கறி கருப்பாக இருக்குமான்னு கூட தெரியாது. ஸ்டார்டிங்கில் நான் வந்து இதை கைராளின்னு நினச்சேன், இதோட பேரை கைராளின்னு நினச்சி தான் நானும் வளர்க்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இது வளர்த்ததுக்கப்புறம் தான் அந்த கருங்கோழிங்கிறது அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனால் எந்த மாட்டாலிட்டியுமே இல்லை, சும்மா ஒரு 10 குஞ்சு தான் கொடுத்தாரு. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ரூடிங் செட்டப்னால் என்னென்னு தெரியாது, ப்ரூடிங் செட்டப் தெரியாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தீவனம் போடணும்னு தெரியாது. ஒரு 10 குஞ்சில் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸுமே இல்லாமல் ஈஸியாக வளர்ந்துச்சு. சரி, இதையே கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சேல்ஸுக்குன்னு போடும்போது அது ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. அந்த டைமில் நான் சொல்கிறது கொரோனா, ஃபஸ்ட்டு கொரோனா டைமில், அப்போ ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. அப்புறம் வாங்கினாங்க. அப்புறம் ரெகுலராக வந்துட்டு மாதம் ஒரு 100 குஞ்சு 200 குஞ்சு நானே வளர்த்தி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தனியாகவே பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணைகளில் ஒரு 1000 குஞ்சு கொடுத்து அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். முத சின்னதாக வந்து மாடியில் ஸ்டார்ட் பண்ணது, பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் மாடியில் தான், மொட்டை மாடியில் தான் பெரும்பாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆக போகுது. இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக்நாத் கோழி வந்து எத்தனை இதில் வந்துட்டு வாங்கி வளர்த்துனீங்கண்ணா? அதான் என்ன கோழினே தெரியாமல் தானே நம்மளும் வளர்த்தோம். ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 குஞ்சு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி வளர்த்தோம். அதுலேருந்து நல்லா இருக்குதுங்கிறனால தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெகுலராக அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்தோம். இந்த கடக்நாத் கோழியோட பூர்வீகம் வந்து எதுங்கண்ணா? இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. இந்த கடக்நாத் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ் மட்டும்னு சொல்ல முடியாது, அதை சுற்றியுள்ள இடங்கள்லையும் ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்லையுமே இருந்தது. பட் மத்திய பிரதேஷில் ஜாப் வாங்குற இடத்த வந்து மெயினாக சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் மக்கள்கிட்ட தான் இது இருந்தது. அங்கேருந்து வந்து கவர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பண்ணைகளில் வந்து அதிகப்படுத்தி பண்ணதாக சொல்லுவாங்க. இந்த கடக்நாத் பேசிக்காக அங்கே இருந்தது தான். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பர்பஸ்க்காக வளர்க்குறீங்கண்ணா? அண்ணா, நான் வளர்க்குறது இந்த கோழி, இங்கே கையில் இருக்கிற கோழிங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் இங்கே வந்து தீவனம் அதிகம் கிடையாது இந்த கோழிங்களுக்கு. நம்ம போடுற அந்த கம்பு, அரிசி, கோதுமையை திங்குங்க, புல்லு கீரை கொண்டாந்து போடுவோம் அதை திங்குங்க. இதுலேயே வளர்கிறனால என்கிட்ட 5.5 வயசு வரைக்கும் ஆன கோழி கூட இருக்குது. அந்த கோழிங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னும் முட்டை வச்சுக்கிட்டு தான், அதோட சத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாதத்துக்கு 10 முட்டை வைக்கும், 8 முட்டை வைக்கும், வச்சுட்டு போதுன்னு விட்டுறது. ரொம்ப வயசான கோழிங்களை ஒரு சிலர் கேட்பாங்க மருந்துக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க முட்டையிடுறதுக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்குவோம். பெரிய கோழிலேருந்து எனக்கு ஒரு மாதம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 முட்டை 30-40 கோழி தான் நிற்கும் இங்கே பெரும்பாலும். ஏன்னா நல்ல கோழியாக இளங்கோழியாக இருந்துச்சுன்னா இங்கே யாரும் இருக்க விட மாட்டாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடக்நாத் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு விதமான கருத்துக்கள்லாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கறி கருப்பாக இருக்குது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை பற்றி. ஆனால் கறி கருப்பாக இருக்கிறது தாங்கண்ணா இதில் ப்ளஸ்ஸே, அவங்களுக்கோசரம் நம்ம மாற்ற முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக வந்து பிராய்லர் கோழி தான் நல்லா இருக்குங்கிறாங்க. நாட்டுக்கோழியை சாப்பிட்றதுனா அது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதில் நாட்டுக்கோழியோட மகத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதே ரெகுலராக வாங்கி சாப்பிட்றாங்க. கடக்நாத் கோழியில் வந்துங்கண்ணா கலரை வச்சு இந்த வெரைட்டியெல்லாம் சொல்கிறாங்களாண்ணா, அது என்னென்ன இருக்குங்கண்ணா? ஆனால் கடக்நாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகருன்னு இருந்துச்சுனா மட்டும்தான் கடக்நாத்னு கிடையாதுங்கண்ணா. நம்மகிட்ட ஒரு வெள்ளை கடக்நாத் நிற்கும். கடக்நாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு, டை பிளாக், இது 3 கலரு. இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஜராக தெரிஞ்சது சில்வரும் கோல்டு கலரும் இன்றைக்கி அதிகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ப்பாங்க. இப்போ இந்த கருங்கோழியோட நோய் எதிர்ப்பு திறன் பற்றி சொல்லுங்கண்ணா.
ஆனால் கருங்கோழி பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தியே ரொம்ப அதிகங்கண்ணா. எனக்கு வந்து கருங்கோழியில் என்ன தொந்தரவுன்னு கேட்டிங்கன்னா அந்த குறைசா நோய் மட்டும்தான். அந்த நோய் இல்லை அப்படின்னா மற்றபடிக்கு வேறு எந்த நோயினாலையும் பெருசாக பிரச்சனை இல்லை. நான் ஆரம்பத்துலலாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கருங்கோழிக்கு வந்துட்டு யாருனாலும் வளர்க்குறவங்க வந்துட்டு திரும்ப கொடுக்குறவங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அவங்கள்ட்டெல்லாம் வாங்கி வந்து கொண்டாந்து விடுவேன். அந்த 400 சதுரடி இடத்துல தான் விடுவேன். மருந்து மாத்திரைலாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, வேக்சின்ஸும் போட்டது கிடையாது. ஆனால் எந்த டேமேஜுமே யாருக்கும் வந்ததில்லை. வாங்கிட்டு போனவங்களும் அதுலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்லை. பெரிய கோழியில் யாருக்குமே கம்ப்ளைண்ட் சொன்னதில்லை. இந்த குஞ்சுங்க வளரும்போது இந்த குறைசா டிசீஸ் மட்டும் வருது. அது பெரும்பாலும் வெயிலில் மேய்ச்சலிருந்து இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா வரதில்லை. பட் இன்றைக்கி வேக்சின் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு அந்த வேக்சின்ஸும் கூட கோழி குஞ்சுங்களுக்கு போட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறோம். கடக்நாத்துக்கும் வெள்ளக்கழிச்சல் நோய் வரும். ஆனால் என்னென்னா நான் பார்த்த கோழிங்கள்லையே வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு அதிக நாள் வந்து தாக்கு பிடிச்சி உயிரோடு இருக்கிறது கடக்நாத். நாட்டுக்கோழி பெருவடை சிறுவடை எந்த கோழியாக இருந்தாலும் வெள்ளக்கழிச்சல் நோய் வந்துருச்சுன்னா மார்ட்டாலிட்டி சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 3 நாள் 4 நாள் பெரும்பாலும் முடிஞ்சிடும். ஆனால் அந்த கடக்நாத் வந்துட்டு நான் பார்த்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெருவடைலாம் செத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடக்நாத்துக்கு டிசீஸ் இருக்கிறதே தெரியுது. அதுக்கப்புறம் தான் மார்ட்டாலிட்டி வருது. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கான மருந்து இருக்கிறனால ரெடி பண்ணிக்கிறோம். ஆமாம், காப்பாற்றிக்கலாம், ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம். 1-2 மார்ட்டாலிட்டி இருக்க தான் செய்யும் வெள்ளக்கழிச்சல் வந்துச்சுன்னா. அப்படி நம்ம வேக்சின்ஸ் முன்கூட்டியே போட்டு வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான்லாம் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக தடுப்பூசி போட்டு வச்சுருக்கிறனால தான் கொஞ்சம் தைரியமாக இருக்க முடியுது. இந்த கடக்நாத் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டைகள் வரைக்கும் அதிகமாக ஆடுங்கண்ணா? கடக்நாத் வந்து நம்ம நார்மலாக மேய்ச்சல் முறையில் நம்ம நார்மலாக அரிசி, கோதுமை, கம்பு, புல், கீரை இது மாதிரி சரிவீத உணவாக கொடுக்கணும். அதுக்காக வெறும் அரிசியை மட்டும் போட்டு முட்டை வைக்கணும்லாம் கேட்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இப்போ நான் அடைச்ச இடத்துல வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நான் போடுறது மட்டும்தான் தீனி. இந்த இடத்துல வெறும் அரிசியை மட்டும் போட்டால் அதனால் முட்டை வைக்க முடியாது. அரிசி, கோதுமை, கம்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கடல புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்போம். நிறைய புல்லுக்கீரை கொண்டாந்து போடுவோம். அது போடும்போது அது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு கோழியிலேருந்து எனக்கு 15 முட்டை கிடைக்குது. நல்ல இளங்கோழியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏஜாக கொஞ்சம் கோழி முட்டை குறையுது, ஒரு 10 முட்டை அந்த மாதிரி வைக்குது. இதே கமர்ஷியலாக பண்ணைக்குள்ளார வச்சு வளர்க்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு முழுக்க முழுக்க தீவனம், அவங்களால வந்து 18-20 முட்டை கூட எடுக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 20 முட்டை, வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 240 முட்டை வரைக்கும் கூட வருது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிட ஆரம்பித்ததுலேருந்து 9 மாதம் 10வது மாதத்தில் கொழுப்பு கட்ட ஆரம்பிச்சிடும். கேஜில் போட்டால் கொஞ்சம் கீழே வந்து ஷெட்டுக்குள்ளார விட்டு வளர்த்துறாங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு கட்டு கொஞ்சம் ஒரு மாதம் தாமதமாகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அந்த போடுற தீவனத்துக்கும் கிடைக்கிற முட்டைக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம கோழிலாம் பிரச்சனையே கிடையாது. மேய்ச்சலில் இருக்கிறனால 2.5 வயசு 3 வயசு அது வாட்டில் வச்சுட்டு இருக்குது. சரி சரி. இப்போ நான் பண்ணை முறையில் சொன்னீங்க, இப்போ பண்ணை முறையில் வளர்க்கும்போது முட்டைகள் ஜாஸ்தி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வளர்த்துட்டு, அதாவது இப்போ வந்து அதாங்கண்ணா முட்டைகள் கிடைக்கிற வரைக்கும் வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உயர்தர கோழிகளில் கிடைக்கிற அளவுக்கு அதிகபட்ச முட்டைகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் கறிக்கு வைக்கும்போது வந்து அது ஒரு லாபகரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பண்ணையில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குங்களா? நாங்கண்ணா இதில் என்னன்னாங்கண்ணா இப்போ ஒரு நாட்டுக்கோழி இருக்குது அப்படின்னா இப்போ நாட்டுக்கோழி மாதிரி இருக்கிற பண்ணைக்கோழிங்களாம் இன்றைக்கி இருக்குல்ல, அதை முட்டைக்காக வளர்க்குறாங்கன்னா முட்டையிட்டு முடித்ததும் பார்த்தீங்கன்னா கல்லிங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோழியும் கல்லிங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் கறி வந்து அவ்வளோ ஒன்றும் ருசியெல்லாம் இருக்காது, ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இது சிறுவிடைக்கு ஈக்குவலாக சுவை இருக்குங்களாண்ணா? அதாவது எப்போனா அந்த விடைக்கு ஸ்டேஜ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது அந்த சுவை கிடைக்குதுங்களாண்ணா? இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலே அந்த சேவல்லாம் 8 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். சேவலோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெட்டை கோழியும் பார்த்திங்கன்னா அந்த வயசு கம்மியான வயசில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி வந்து ஹார்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளார சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கறி எல்லா கோழிகள்லேயுமே இருக்க மாதிரி தான். ஏன்னா வந்து முட்டையிட கோழி முத்த பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப இருவலாகும். அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலர் கேட்பாங்க அந்த மாதிரி வயசான கோழியாக வேணும்னு, ஒரு சிலர் இந்த மருந்துக்கு அதுக்கெல்லாம் கேட்குறாங்க. பட் பெரும்பாலும் இளங்கோழியாக இருந்தால் தான் கஸ்டமர் திரும்ப வருவாங்க. இப்போங்கன்னா மருந்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னீங்க, அதாவது முத்துன கறியை வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி மருந்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கண்ணா? இந்த கோழி இந்த கருங்கோழியோட கறி இதை வச்சு வாத நோய்க்கு தான் மருந்து பெருசாக மேஜராக தயாரிக்கிறவங்க வாத நோய்க்காக தான் தயாரிக்கிறாங்க. இந்த கால் வராமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் இதோட முட்டை ஓடு வேணும்னு கேட்பாங்க. முட்டை ஓடை வந்துட்டு எனக்கு அடை வச்சு அந்த பொறிக்கிற முட்டை ஓடு கொடுக்கணுமாங்க, முட்டையை கொண்டு போய் என்னமோ தயாரிக்கிறேங்கிறாங்க, நிறைய பர்பஸ் கேட்குறாங்க. ஆனால் இந்த கடக்நாத் கோழியோட தாய்மை குணம் எப்படி இருக்குங்க? ஆனால் இந்த கடக்நாத் கோழி அடப்படுக்காதுங்கண்ணா, அதாவது அடப்படுத்துக்கிட்டு இருந்த கோழி தான். எப்போவாவது ரேராக இப்போலாம் அடப்படுக்குது. முழுக்க முழுக்க இன்குபேட்டர்லேயே அடை வச்சு
தாய் கோழிகளோட வளர்க்காம ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கிறனால இதோட தாய்மகனும் போயிருச்சுங்கிறது என்னோட கருத்துங்கன்னா, ஒரு சில நேட்டிவ் பிரீட்ஸ் வந்துட்டு என்னோட சஜஷன் இது இன்குபேட்டர்லயே தொடர்ந்து வைக்கிறனால அடப்படுக்காம போயிருக்கலாம். அது மாதிரி கடக்நாத் இன்னைக்கு அடப்படுக்கிறது இல்லை, வரும், அடைக்கு வரும். குளிர்காலத்தில் ரொம்ப ரேராக எப்போவாவது குளிர்காலத்தில் வருது. இந்த கோழி அடப்படுக்காதது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஏன்னா இது அடப்படுத்திருந்தது அப்படின்னா, அடப்படுத்து குஞ்சு பொறிக்கிற ரகமாக இருந்துச்சுன்னா இதிலேருந்து முட்டைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11-12 முட்டை தான் எடுக்க முடியும். அதிகபட்சம் ஒரு 15 முட்டை வைக்கும், திரும்ப அடப்படுத்திருக்கும். அப்படி அடப்படுக்கிற ப்ரீடாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீடு கமர்ஷியலுக்கே வந்திருக்காது. இதை யாரும் முட்டைக்குன்னு வாங்கவும் மாட்டாங்க. இது முட்டை அதிகமாக வைக்கிறனால மட்டும்தான் இது வந்துட்டு இன்றைக்கி அதிகமாக முடியும். ஏன்னா சொல்லப்போனால் கடக்நாத் கோழியில் வந்துட்டு கறியை விரும்புகிறவங்களோட முட்டையை அதிகம் விரும்புகிறாங்க. முட்டையில் எதுவும் தெரியறதில்ல, எல்லாத்துக்குமே சேர்ந்துதான். பட் முட்டையை சாப்பிட்றவங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். பண்ணையில் வச்சு கேஜுக்குள்ளே வச்சு தீவனம் போட்டு அந்த மாதிரி கிடைக்கிற முட்டையில் நம்ம கடக்நாத்தோட அந்த ஒரு என்ன மெடிசனல் யூஸை வந்து நம்ம எடுக்க முடியுமாங்கிறது தெரியல. பட் இருக்காது, வாய்ப்பு இல்லை. நம்ம மேய்ச்சல் முறையிலையோ இல்லை ஓரளவுக்கு நேச்சுரலான தீவனம் கொடுத்து எடுக்கிறப்ப தான் அந்த முட்டையில் வந்து அந்த கடக்நாத்துக்கு உண்டான மெடிசனல் யூஸை நம்ம எடுக்கணும். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இது அடை படுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து தொடர்ந்து முட்டை இது அந்தளவுக்கு சாப்பிடும். நீங்கள் பெரும்பாலும் கடக்நாத்தெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்க முடியாது. நாட்டுக்கோழி நீங்கள் வெளியில் மேய்ச்சலில் தெரியுற கோடி பாருங்க, காலையில் 11 மணிக்கு மேலே வெயில் வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். கடக்நாத்தை பொறுத்த வரைக்கும் தீனி தின்னுக்கிட்டே இருக்கும் பொட்டை கோழிங்க. தீனி தின்னுட்டு அதுங்க மாட்டில் ஆக்டிவாக இருக்கும். உட்கார நேரம்னு பார்த்தீங்கன்னா எப்போயாவது மண்ணு கலர்றதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். மற்றபடிக்கு ரொம்ப நேரம்லாம் ரெஸ்ட் எடுக்காது. தீனி சாப்பிட தெரிய அப்படியே தான் இருக்கும். இதோட கறி கலரு அப்புறம் அந்த ரத்தம்லாம் எல்லாமே கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மித்து. கறி வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் கலரில் ஆஷ் கலரில் இருக்குங்கண்ணா. அயம் சிமினி வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி. அதோட கறி வந்து இதோட இன்னும் பிளாக்காக இருக்கும். அதைத்தான் வந்து இன்னுமே இவங்க வந்து கடக்நாத்னு காமிச்சா அதைத்தான் வந்து போட்டு காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இது என்ன அந்த கலரில் இல்லை, இது கடக்நாத் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. கடக்நாத்தோட மீட் குவாலிட்டி இந்த ஆஷ் கலர் கொஞ்சம் ரெட்டு வந்து பிங்க் கலர் லேஸாக கலந்தும் ஒரு சிலதில் வரும், ஒரு சிலதில் டார்க் கலரும் இருக்கும். அயம் சிமினியோட இதை கம்பேர் பண்ண முடியும். பிளட்டுலாம் நார்மலாக ரெட்டு தாங்க, கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும், கொஞ்சம் டார்க் ரெட்டிஷாக இருக்கும். முட்டை வந்து நார்மலாக தான் இருக்கும், நார்மல் முட்டை கலரில் தான் இருக்கும். கருப்பாக வந்து உலகத்தில் எந்த கோழியுமே அட முட்டை வைக்காது. இப்போ வந்து எத்தனை தாய் கோழிகள் வச்சுருக்கீங்க, எத்தனை நம்ம சேவல் இருக்குங்கண்ணா? ஆனால் இங்கே இருக்கிற கோழிங்களில் ஒரு 30-40 பெட்டை கோழி இருக்கும். இந்த பெட்டை கோழிங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது 2 சேவல். அதுவுமே இங்கே கேட்டுட்ருக்குறாங்க, நம்ம அதை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, கொடுக்காமல் வச்சுட்டு இருக்கிறனால நிற்கிது. இந்த கோழிங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுனா தான் நம்ம இடத்துல வந்து நம்மளால் வேலை செய்ய முடியுது. நம்மளால் வெளி வேலையெல்லாம் இருக்கிறனால இந்த இடத்துல இந்த அளவில் வச்சுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்குது. இது கேட்குற முட்டையும் பக்கத்துலேயே கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து குறைஞ்ச இடத்துல வச்சு வளர்க்குறேன்னு சொன்னீங்களேண்ணா, இப்போ வந்து இந்த 30 கோழிகள் மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு சைஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் கடக்நாத் கோழி வளர்க்குறதுக்கு ஒரு 400 சதுரடி இருந்துச்சுனாலே 50 கோழி குஞ்சு வளர்க்கலாம். ஆனால் அந்த 400 சதுரடியில் வளர்க்கும்போது அந்த இடத்துல எந்த தீனியும் ஒரு சின்னதாக புல்லு கூட வளராது. இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7 சென்ட்டுக்கு ஏரியா, இந்த ஏரியாவில் 40 கோழி தான் இருக்குது. ஒரு புல்லுன்னு எங்கேயாவது பார்த்துருங்க, எதுவுமே இருக்காது. ஏன்னா எதையும் வளரவும் கூடாது. அப்படியே புல் வளர்க்குனா கூட பாருங்கள், அந்த வாழை மரத்துக்கிட்ட சுற்றிலும் வலை போட்டு தான் வச்சு வளர்த்துட்ருப்போம். அந்த இடத்துல அந்த கீரை அந்த செடியெலாம் மஞ்சள்லாம் போட்டிருக்கிறதுக்காக இது ஒரு புல்லு கூட வளரக்கூடாது. நீங்களாக தான் கொண்டு வந்து எல்லா ஃபீடுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 400 சதுரடிக்கு 50 கோழிங்கும் போது நீங்கள் அரிசி கோதுமை கம்பு இந்த புல்லு கீரைலாம் வெளியிலேருந்து கொண்டாந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான சத்தான தீவனம் கொடுத்தா தான் ப்ராப்பராக வளரும். 400 சதுரடிக்கு 50 கோழிங்கிறது கரெக்டான அளவு, கொஞ்சம் தொந்தரவு கம்மியாக இருக்கும். இதுலேயே இன்னும் வளர்க்கலாம், 100 கோழி கூட வளர்க்கலாம். அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க கம்பெனி ஃபீடுக்கு போயிடணும். கம்பெனி ஃபீடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. அதே மாதிரி இந்த கொத்திக்கிற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வராமல் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 400 சதுரடிக்கு 50 கோழிங்கிறப்ப கொத்திக்கிற தொந்தரவு அதிகம் இருக்காது. கோழியோட எண்ணிக்கை 3 அடிக்கு ஒரு கோழி அப்படிங்கிற மாதிரி கணக்காக வரப்ப, 4 அடிக்கு ஒரு கோழி கணக்காக வரப்ப கொத்திக்கிற தொந்தரவு கடக்நாத்துலேயும் கொஞ்சம் வரும். அதிகம் கடக்நாத்தில் வராது அந்த கம்ப்ளைண்ட்டு. ரொம்ப சின்ன இடத்துல பெரிய கோழிகளாக இருக்கும், வளர வளர பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தீனி அதிகமாகுது. அப்போ வந்து அந்த முடியை பிடுங்கி சாப்பிட்றதுக்கு பழகிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த குணத்தை மாற்ற முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருப்பாங்கண்ணா, இப்போ ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த களை பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா பச்சை புல்லுலேருந்து எல்லாமே காலி பண்ணிடுன்னு சொல்கிறீங்க.
அந்த மாதிரி தோப்புகளில் விட்டு வளர்க்கும்போது அவங்களுக்கு அந்த களை இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நிவர்த்தி பண்ண முடியுமா? பண்ணலாங்கண்ணா. நான் வந்து கோழி வளர்ப்பில் இந்த கருங்கோழிங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் புல்லுக்கீரை சாப்பிட்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ இந்த தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க புல், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் வந்துட்டு அப்படியே மொத்தமாக கிணத்து பாசனம் பண்ணுவாங்க, அந்த பாத்திலாம் கட்ட மாட்டாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க இந்த கோழிங்க விட்டாங்க அப்படின்னா அது வாட்டில் இருக்கிற மொத்த புள்ளையும் காலி பண்ணுவோம். இப்போ ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 கோழிக்கு தீனி செலவே இல்லாமல் சும்மா மிஞ்சி மிஞ்சி போனால் அரிசி போடலாம். நாட்டுக்கோழி வளர்த்துறீங்களா, அந்த கணக்கு ஒரு 100 கோழி வளர்த்தலாம். அங்கே வளர்கிற புல், அதில் கிடைக்கிற பூச்சி புழு இதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாடு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஒரு மாடு இருந்துச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிற சாணத்தை கொட்டி வச்சாங்கன்னா அதில் வர எருளிருந்து வர புழு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது முட்டைக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். பியூர் ஆர்கானிக் தானே, ஏன்னா அரிசி தானே போடுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. மாட்டு சாணத்துலேருந்து கிடைக்கிற புழு புல் கீரை இப்படி சாப்பிடுது, பியூர் ஆர்கானிக்கு. அதே மாதிரி முட்டையாக அந்த முட்டையை அவங்க கொடுக்குறப்ப வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த கடக்நாத் கோழியோடனா முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் வந்துட்டு அடைக்கி, அதாவது இங்குபெட்டரில் வச்சோம்னா குஞ்சுகளை வந்து நம்மளுக்கு கிடைக்கும்? இதுவும் மற்ற எல்லா கோழிகளும் மாறியதாங்க, ஒரு 21 நாளில் குஞ்சு பொறிச்சிடும். பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே இங்குபெட்டர் இருக்காது, நம்ம வந்து நாட்டுக்கோழிகளை வச்சு குஞ்சு பொறிச்சிக்கலாம். இல்லை இங்குபெட்டர் வந்து சின்னதாக செஞ்சுக்கலாம், இங்குபெட்டர் செய்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்குபெட்டரில் செஞ்சு வச்சு கூட நம்ம குஞ்சுங்களை பொறிச்சிக்கலாம். நம்ம வந்து அடைப்படுத்து குஞ்சு பொறிக்க வைக்க முடியும், ஏன்னா கோழி ஒரு சிலர் தப்பாக நினச்சிக்குவாங்க, கோழி ரெண்டு நாள் உட்காந்த மாதிரி இருக்கும், சரி கோழி அடைக்கி வந்துருச்சு முட்டை வைக்கலான்னு. அது முட்டையில் வச்சோம் அப்படின்னாலும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு தெரிச்சு ஓடிடும். ஒரு அடைப்படுத்தோன்னு உறுதியாக சொல்ல முடியாது, அப்போ நமக்கு முட்டை வேஸ்ட்டாக போயிடும். பாதி கரு கூடிய அதை திங்கவும் முடியாது, வேஸ்ட்டாக தூக்கி நாங்கி தான் போடணும். அதை நம்மகிட்ட இங்குபெட்டர் இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் இங்கே இருக்கிற கடக்நாத் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, இங்கே இருக்கிற கோழிலேருந்து நம்ம குஞ்சு பொறிக்க வைக்கிறோம் அதெல்லாம் நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கிற கோழிங்கள்லேருந்து நம்ம முட்டையை வந்து சாப்பாடு கொடுக்குறோம், தேவைப்படுறவங்களுக்கு அடை வைக்கிறதுக்கு கொடுக்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நாள் குஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஷெட்டு எந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க? நான் ஒரு நாள் குஞ்சுலேருந்து 1 மாதத்து குஞ்சு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்கண்ணா. பெரும்பாலும் நம்ம கொடுக்குறது வந்துட்டு 1 நாள் குஞ்சுகளும் கொடுக்குறோம், 1 மாதத்து குஞ்சும் கொடுக்குறோம். ஒரு நாள் குஞ்சுக்கு ப்ரூடிங் போடுறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 100 வாட்ஸ் பல்ப் இருந்துச்சுன்னா 100 குஞ்சுக்கு ப்ரூடிங் போட்டுக்கலாம். கீழே பேப்பர் போட்டு சுற்றிலாம் அட்டைப்பெட்டி வச்சு போட்டுக்கலாம். அது நார்மலாக பண்ணுறவங்களுக்கு காமனாக தெரியும். இல்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, புதுசாக பண்ணுறேன், நான் வாங்க போகிறது 20 குஞ்சு என் வீட்டு தேவைக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு தேவைப்படாது. அவங்களுக்கு நம்ம 1 மாதத்து குஞ்சாக கொடுக்குறோம். 20 நாளைக்கு மேலே ப்ரூடிங் வந்து எந்த கோழி ப்ரீடுக்குமே பெருசாக தேவைப்படாது. அடிக்கிற வெயிலுக்கு நாங்களாம் 5 நாள் 10 நாளே ப்ரூடிங் போட மாட்டோம் ஒரு சில நேரத்தில், அதனால் தேவைப்படாது. புதுசாக பண்ணுறவங்களாக இருந்தால் கூட நம்ம ஏன்னா என்னென்னு சொல்ல போகிறோம், இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயிலையுமே சொல்லிடுவோம். அதுக்குன்னு தீவனம் இன்றைக்கி கடையில் விற்கிறாங்க, அந்த தீவனத்தை வாங்கி போட்டுக்க போகிறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா வைக்க போகிறாங்க. 7வது நாள் 14வது நாள் 21வது நாள் F1 IBD லசோட்டா அந்த மருந்து கொடுத்துக்க போகிறாங்க. இவ்வளோ தான் 1 மாதத்துக்கு பராமரிப்பு. ஓகே, இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க மேய்ச்சலுக்கு விட ஆரம்பிக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளேயே ஷெட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஓப்பனில் ஃப்ரீ ஸ்பேஸில் விட ஆரம்பிக்கலாம். அப்படி விட ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 45வது நாளில் வந்துட்டு ஃபவுல் ஃபாக்ஸ் போடணும், ஏன்னா கருங்கோழிக்கு ஃபவுல் ஃபாக்ஸும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் சரிங்களா. அதனால் 45வது நாளில் ஃபவுல் ஃபாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 60வது நாளில் RDVK போட்டுக்கலாம். நல்ல சைஸ் இருந்துச்சுன்னா 60வது நாள், இல்லை அப்படின்னா 75வது நாள் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பேண்டம் ப்ரீடு மாதிரி தானே, அதனால் 75வது நாளில் போட்டுக்கலாம். சரி ஓகே. தீவன முறைகள் இதுக்கு எந்த மாதிரினா குஞ்சிலேருந்து நம்ம வளர்க்கணும்னா, நம்ம குஞ்சிலேருந்து 1 மாதம் வரைக்கும் எந்த இதுவுமே இல்லைங்கண்ணா. நாட்டுக்கோழி ஸ்டார்டர் வாங்கி போட்டுறது, நம்ம நாட்டுக்கோழி ஸ்டார்டரை தான் முழுக்க அந்த அது 40 நாளைக்கு ஷெட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்கல்ல, ஷெட்டுக்குள்ளே இருக்கிற குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 45 நாள் ஆனாலும் சரி, பெரும்பாலும் 1 மாதத்து குஞ்சுன்னு சொல்லுவோம், ஆனால் அது 40 நாள் சைஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ சைஸ் அதிகமாக போகிறப்ப கொஞ்சம் கோதுமை கலந்து போட்டுக்குவோம், அவ்வளோதான் இங்கே இருக்கிற குஞ்சுங்களுக்கு. இந்த பெரிய கோழிங்களாம் இங்கே வெளியே வந்துருச்சுன்னா அந்த தீவனத்தை எதிர்பார்க்க முடியாது இங்கே நம்ம போடுற இடத்துல. இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கோதுமை கம்பு இது கம்பு வச்சுருப்போம். இல்லை கம்பு இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அரிசி கோதுமை கம்பு போடாமல் பார்த்தீங்கன்னா பலதானியம் கள்ளப்புண்ணாக்கு இதை போட்டுக்குவோம். இது போட்டனாலே அதுக்கு வேணுங்கிற ப்ரோட்டீன் இது கிடச்சிரும். அந்த எண்ணெய் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு வந்து பச்சரிசி தவிடு கலந்துச்சுன்னா அதை கலந்துக்கலாம். அப்படி பச்சரிசி தவிடு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய்க்காக தான் தவிடு நம்ம மெயினாக கலக்கிறது, எண்ணெய்க்காக தான் கலக்கிறது. அப்போ எண்ணெய் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து புதிய பண்ணையாரர்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட வந்து குஞ்சு வாங்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்களா? கட்டும்போதே சொல்லிடுவாங்கண்ணா, அந்த இப்போ வந்து வாங்கிட்டு போகிறாரு, வாங்கிட்டு போகிறப்பே பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவோம், தண்ணி மாறுது, தண்ணி மாறுறப்ப வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், சளி பிடிக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம சுடுதண்ணி பெரும்பாலும் வைக்க சொல்கிறதில்ல, சுடுதண்ணிலாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் என்ன தண்ணி ரெகுலராக வைக்க போகிறீங்களோ அந்த தண்ணியில் இஞ்சி பூண்டு மஞ்சள் இது மூணையும் இடித்து போட்டு கலந்து வச்சுருங்கன்றேன். இல்லை அப்படின்னா அசித்ரோமைசின் டானிக் கிடைக்கும், அசித்ரால்னு சொல்லி டானிக் வந்து 15
பேராசிட்டமால் பாட்டில் விற்பாங்க. அந்த பாட்டில் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் வைக்கிற தண்ணியில் கலந்து மட்டும் வச்சுருங்க. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது, அந்த தண்ணிக்கே அதுங்க செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்துங்கண்ணா ஒரு நாள் குஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு மாதம் குஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சேவல்களும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சேவல்கள் கோழிகள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் என்னென்ன விலையில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கீங்கண்ணா? ஆனால் ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதத்து குஞ்சு ரெண்டுமே ரேட்டு மாறுங்கண்ணா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்து குஞ்சு இந்த 110 ரூபாங்கிற விலை ஆவரேஜுங்கண்ணா நம்மகிட்ட. இந்த 110 ரூபா விலைக்கு டே ஓல்டு சிக்கு ரேட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு மாதத்து குஞ்சாக வரும். ரேட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா 40 நாள் 45 நாள் குஞ்சுங்களா கொடுப்போங்கண்ணா. சரிங்களா, டே ஓல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மார்க்கெட்டில் வந்து திடீர்னு மாறுற விஷயம். 40 ரூபாய்க்கும் விற்கும், 30 ரூபாய்க்கும் விற்கும், ஒரு சில டைம் 50 ரூபாய்க்கு கூட போயிருக்குது. ரொம்ப கீழே 25 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. இப்போ இன்னைக்கு கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டே ஓல்டு 32 ரூபாய்க்கு போயிட்டு கொடுத்துட்டு இருக்கு, நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, மற்ற கோழி சேவல் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு? சேவல் பார்த்தீங்கன்னா கிலோ 450 ரூபான்னு கொடுப்போங்கண்ணா. பெட்ட கோழி பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு, அந்த ரீட்டெயிலாக வாங்குறப்போ பீஸ் கணக்கில் 600 வாங்குற விலையில் கொடுப்போம். பீஸ் கணக்கு தான் பெட்ட கோழி, முட்டை ரெகுலேயிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 600 ரூபான்னு கொடுப்போம். இன்கேஸ் நமக்கு ரொம்ப டிமாண்டாக போகுதுன்னா ரேட் ஏற்றலாம். இப்போ வரைக்கும் 600 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் இந்த கடக்நாத் கோழியோட முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா வரைக்குமே வந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்களா? நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா? அண்ணா 50 ரூபா 100 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா, தப்பு கிடையாதுங்கண்ணா, கொடுக்குறாங்க. ஒரு சிலதில் நீங்கள் சொல்ல போனால் இப்போ பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோசரி ஐட்டம்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா முட்டைலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சொல்லி ஒரு முட்டை 50 ரூபா கணக்கு ஒரு 6 முட்டை அந்த மாதிரி பேக் பண்ணி விற்கிறாங்க. 6 முட்டை 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நானே பார்த்துக்கிறேன் நிறைய வெப்சைட்டில். அப்படின்னா நம்ம வந்துட்டு நான் இந்த இடத்துல நம்ம இடத்துல கொடுக்குறது ஒரு 15 ரூபாங்கிற விலையில கொடுக்குறேன். கவின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ணுறாரு, அவங்க சென்னையில் வாங்கும்போது முட்டையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். இப்போ வந்துங்கண்ணா அந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்லேருந்தெல்லாம் கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கொரியர் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? பஸ் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்குமே அனுப்பிச்சிட்ருக்கோங்கண்ணா. நீங்கள் இப்போ ஆந்திராவில் கேட்குறாங்கனாலும் அங்கேயும் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சிட்ருக்கிறோம். இங்கேருந்து கடைசியாக நாகர்கோவில் வரைக்கும் அனுப்பிச்சிட்ருக்கிறோம். அந்த பாக்ஸில் அனுப்பும்போது என்னென்னலாம் கவனித்து அனுப்புகிறீங்க? ஆனால் அவங்களுக்கு பாக்ஸில் என்னென்னாங்கன்னா உங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமாகும்போது கீழே வந்து கால் கிரிப்பு வேணும். கீழே கால் கிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் போட்டிருப்போம், அது பெரும்பாலும் போட மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுனா ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சவுண்டு, இப்போ பஸ்ஸில் போகுது போகிறப்ப ஹார்ன் சவுண்டோ இல்லை வேறு ஏதாவது சவுண்டு வருதுன்னா டக்குனு எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக போய் குமியும். அப்போ ஒரு குஞ்சு கீழே மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒன்று மேலே ஏறிச்சுன்னா அந்த குஞ்சு இறந்து போயிடும். சரிங்களா, கீழே தேங்காய் நார் போட்டிருந்தோம்னா அந்த கால் கிரிப் அதுக்கு இருக்கும், அந்த ஒரு குஞ்சுனால அது வெயிட்டை தாங்க முடியும். பட் எல்லாம் போட்டு அழுத்துறப்ப அதனால் எந்திரிக்க முடியலன்னா தான் இறந்து போயிடும். காலுக்கு கிரிப் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு, கீழே தேங்காய் நார் போட்டு விட்ருவோம், அதனால் ஒன்றும் நம்மளது பிரச்சனை வராது. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கோழி குஞ்சு தேவைக்கு வந்துட்டு கால் பண்ணணும்னா நம்ம நம்பர் வந்துட்டு எப்போ வேணால் கூப்பிடலாங்களாண்ணா? இது டைமிங் எல்லாம் காலையில் 7-8 மணிலேருந்து கூப்பிடலாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே கூப்பிட்டாங்கன்னா போதுங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.